ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மள பல பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்காது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாதா பென் இல்லைங்க, பால் பென். இதுக்கு ஏன் தெரியுமா பால் பென்னு பேர் வச்சாங்க? இதுக்கு மேலே பால் இருக்குது, அதனால தான் பால் பென்னு பேர் வச்சாங்க. இதை சொல்கிறதுக்கான இது ஒரு வீடியோ போட வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதை சொல்கிறதுக்கு ஒரு அஞ்சாம் கிளாஸ் பையனே போதும். பட் நான் அதை சொல்ல வரல, இதுக்குள்ளே இருக்கிற ரீஃபில் பற்றி சொல்ல வரேன். சம்டைம்ஸ் வந்துட்டு இதுக்கு மேலே வந்துட்டு லீக் ஆகும். நம்ம எழுதும்போது பார்த்துருப்போம், நம்ம கையில் வந்துட்டு பட்டிருக்கும். ஸோ இது எப்படி வந்துட்டு லீக் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிப்புக்கும் இந்த பாலுக்கும் இடையிலான ஒரு கேப் வந்துட்டு உண்டாகும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேறு ஏதாவது சர்ஃபேஸில் வந்துட்டு எழுதும்போதோ, இல்லை வந்துட்டு கையில் எழுதும்போதோ, இல்லை ஏதாவது வந்துட்டு இங்கேயாவது கிறுக்கும்போது வந்துட்டு இதில் ஸ்லைட்டான வந்துட்டு ஒரு டென்ட் வந்துட்டு உருவாகிடும். சம்டைம்ஸ் பேக் சைட்லேருந்து லீக் ஆகும், அதுவும் நம்ம பேக்கில் வைக்கும்போது இல்லை பாக்கெட்டில் வச்சிருக்கும் போதோ லீக் ஆகிருக்கும். இதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஓவராக வந்துட்டு ஹீட்டை ஃபார்ம் ஆச்சுன்னா இதில் ஏர் பபுள் வந்துட்டு ஃபார்ம் ஆகிடும் இந்த ரீஃபில்க்கு நடுவில். ஸோ இதனால என்ன ஆகுனா, எந்த பக்கத்தில் வந்துட்டு இது ஈஸியாக வந்துட்டு வெளியே தள்ள முடியும்னு பார்த்துட்டே இருக்கும். ஸோ இந்த பக்கத்தில் நிப்பல் இருக்கிறதுனால இந்த பக்கம் அது வந்துட்டு தள்ளாது. ஸோ இந்த பக்கம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால இந்த பக்கம் தள்ளுது. ஸோ இதை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும்னா, நம்ம எப்போவுமே கேப் போட்டு வைக்கணும், அண்ட் சரியான டெம்பரேச்சரில் இந்த பென்னை வைக்கணும்.